ஆறு மூணை பார்த்துருக்கும், மூணு ஆறை பார்த்துட்ருக்கும். அந்த தெரியாதுங்கிற எக்ஸ்கியூஸை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் காலத்தை கழிச்சிட்டு இருக்க போறீங்க? நான் ஒன்று கேட்பேன், நீ செய்வியா? நான் பாட மாட்டேன், ஏன்னா நான் பயிற்சி எடுத்துக்கல, எனக்கு டைம் இல்லை. ராகவேந்திர சுவாமிகளுக்கு கூட சந்நியாசிரமம் ஏற்பதில் விருப்பம் இல்லை. அப்போ பாலா பாரியா பாலகோப நீத்யா அப்படின்னா, ஸ்ரீ ராகவேந்திரரும் சரஸ்வதியும் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கு தெரியுமா? வீட்டில் மிகுத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ, நாலு பேரோ அஞ்சு பேரோ, அனைவருடைய சம்மதத்தின் பேரில் தான் சந்நியாசம் எடுக்கணும். நம்மளை விட இந்த உலகத்தில் பாக்கியசாலி வேறு யாருமே இல்லை. சந்நியாசிரமம் அப்படிங்கிற எடுக்கும் போது சார், குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருடைய அனுமதி இல்லாமல் சந்நியாசிரமம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது சட்டம். வீட்டில் மிகுத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ, நாலு பேரோ அஞ்சு பேரோ, அனைவருடைய சம்மதத்தின் பேரில் தான் சந்நியாசம் எடுக்கணும். சரி, இப்போ இந்த இடத்துல ராகவேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கையில் ஸ்ரீ ராகவேந்திரரும் சரஸ்வதியும் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கு தெரியுமா? பா, அதையே ராகவேந்திர சுவாமி விஜயத்தில் என்ன வர்ணிக்கிறாங்க தெரியுங்களா? 63 போல் வாழ்ந்தார்கள் அப்படின்னு எழுதுறாங்க. அது என்ன சார் 63? ஆறு மூணை பார்த்துருக்கும், மூணு ஆறை பார்த்துட்ருக்கும். 36 மூணு இந்த பக்கம் இருக்கும், ஆறு இந்த பக்கம் இருக்கும். நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? அந்த எண்ணிக்கை சொல்லும் போது கூட இந்த நம்பர் அந்த நம்பரை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்யோன்யம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கும் சரஸ்வதிக்கும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு தாம்பத்திய ஜீவனம் இதுவரையிலையும் எந்த புராணத்துலேயும் அவ்வளவு அழகாக சொல்லப்பட்டதில்லை. ராகவேந்திர அதுக்குனே நாம் ஒரு தனி எபிசோட் பண்ணணும். இருக்கட்டும், நாம் ஒரு தடவை பார்க்கலாம். இப்போது ஒரு இக்கட்டான ஒரு சீல்நிலை, அருமையான ஒரு கேள்வி ஆனால் இது. இப்போது ராகவேந்திர சுவாமிகளுக்கு கூட சந்நியாசிரமம் ஏற்பதில் விருப்பம் இல்லை. சுதீந்திர தீர்த்தர், அப்பா நேற்றைய கனவில் ஸ்ரீ ராமர் வந்து இந்த மாதிரி சொன்னார், நீ தான் அடுத்த பீட்டாதிபதி அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது பாலா பாரியா பாலகோப நீத்யா அப்படின்னா, என்னுடைய மனைவி இன்னும் சின்ன வயசு, இன்னும் என்னுடைய பையனுக்கு இன்னும் உபநயனம் கூட ஆகலை, அதாவது 6-7 வயசு கூட ஆகலைன்னு அர்த்தம். அப்போது இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சந்நியாசம் ஏற்றுக்க சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களே, என்னுடைய மனசே ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வேங்கடநாதன் அதுலேயே கன்வின்ஸ் ஆகலை. அதையும் மீறி பலவிதமான மன உளைச்சலில் வேறு வழியே இல்லாமல் அன்று இரவு முழுதும் தூங்க முடியாமல் சரஸ்வதி கிட்ட அவர் செஞ்ச அந்த வாத விவாதங்களை ராகவேந்திர விஜயம் மாதிரி வர்ணிக்கிற நூல் இந்த உலகத்தில் இல்லைங்க. சரசா, நான் ஒன்று சொல்வேன், நீ கேட்பையா? எழுதுகிறாங்க ராகவேந்திர விஜயத்தில். அவள் பேர் சரஸ்வதி, பேச்சுக்கு பேச்சுக்கு சரசா சரசா இப்படி தான் அழைப்பார். ஆமாம், வெங்கடநாதன், நான் ஒன்று கேட்பேன், நீ செய்வியா? நான் உங்களுடைய சரணதாசி, நீங்கள் சொல்லி நான் எப்படி கேட்காமல் இருப்பேன்? சுவாமி, இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேட்கலாமா? இல்லை, நம்ம ரெண்டு பேர் வாழ்ந்து வரக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு திருப்தி இருக்கா? நம்மளை விட இந்த உலகத்தில் பாக்கியசாலி வேறு யாருமே இல்லை. ஆனந்தமான மகன், படித்த பண்டித்தராக நீங்கள் இருக்கும்போது அருமையான ஒரு குரு சுதீந்திர தீர்த்தர், ஆனந்தமான சிஷ்ய பிள்ளைங்க, இதை விட ஒரு பெண்மணி எவ்வளவு பாக்கியம் செய்து விட முடியும் அப்படின்னு சரசா சொல்கிறா. இல்லை சரசா, ஒருவேளை நான் உன்னை விட்டு பிரிஞ்சிட்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறா. தயவு செய்து வாயால் கூட இந்த அபசகுண வார்த்தையை பேசாதீங்க சரசா. உலகத்தில் நாம் நினைக்கிற மாதிரியே நாட்கள் செல்றதில்லை. என்னைக்கோ ஒரு நாள் சில மாற்றங்கள் நாம் எதிர்பாராத விதத்தில் கண்டிப்பாக நடந்து விட முடியும். அப்படி நடந்தால் நீ என்ன செய்வ? இது வெங்கடநாதன் கேட்குறார். அப்படி நடக்கக்கூடாது சாமி, ஒருவேளை அப்படி நடந்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன்.
நிச்சயமா நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சரசா ஏற்கனவே சொல்லியிருந்தார் வெங்கடநாதன் கிட்ட. இந்த நெருடல் பக்கத்தில் அதையும் மீறி சரஸ்வதியே பிரத்யக்ஷமாகி அவர் பூர்வ ஜென்ம விருத்தாந்தங்களே அந்த ஞானத்தை வெங்கடநாதனுக்கு அளித்து, நீ சம்சாரம் பண்ணுறதுக்காக வாழ்ந்தவன் அல்ல, நீ ஒரு தேவதா மூர்த்தி, சங்குகர்ண தேவதையிலிருந்து பிரகலாதனாகி பாக்லீகராஜனாகி வியாசராஜராகி இன்று இனிமேல் ராகவேந்திர தீர்த்தராகி இந்த உலகத்திற்கே மிக உயர்ந்த விஷயத்தை செய்யக்கூடியது உனக்காக காத்திருக்குது. இந்த ஞானத்தை சரஸ்வதி அளிப்பதற்கு முன்னாடி பூர்வ ஜென்ம விருத்தாந்தம் அவருக்கு தெரிந்ததா ராகவேந்திர விஜயத்தில் சொல்லப்படலை. எப்போ அந்த சரஸ்வதிக்கு ஞானம் கொடுத்தாங்களோ அதுக்கப்புறம்தான் வெங்கடநாதனுக்கு அந்த ஞானம் வந்தது, நாம் சந்நியாசம் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை இறைவனது கட்டளையாக ஏற்றார். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. பேச்சு வழக்கில் சொல்வாங்க, மாதா பிதா குரு தெய்வம். அது என்ன வரவை முறை அப்படின்னா, ஆற்றுல அம்மா ஒன்று சொல்வா, அன்புனால் சொல்வா குழந்தைகிட்ட, சரிங்களா, இதை செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தையை உடைக்கணும் அப்படின்னா அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் அம்மாவுடைய வார்த்தை மறைஞ்சிடும், அப்பா சொன்ன வார்த்தை தான் எடுபடும். ஏன்னா அன்போடு சேர்ந்து அறிவையும் கலந்து அவர் ஏதோ ஒரு நல்ல புத்திமதி கொடுப்பவர். அதனால தான் மாதாக்கு மேலே பிதாவை வச்சாங்க. அப்போ பிதா ஒன்று சொன்னால் கண்டிப்பாக அம்மா சொன்னது அடங்கி போச்சு, இப்போ அப்பா சொன்னது நிற்குதுன்னு அர்த்தம். மாதா பிதாக்கு அடுத்து இந்த ரெண்டு வார்த்தையை உடைக்கக்கூடிய சக்தி குருவுக்கு இருக்கு. மாதா பிதா குருவுக்கு இருக்கு. இவங்க ரெண்டு பேர் வார்த்தையை விட உடனடியாக அந்த வார்த்தையை மதிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா அது குருவனுடைய வார்த்தை. ஆனால் குருவனுடைய வார்த்தையையும் மீறி நாம் ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா அது தெய்வத்தின் வார்த்தையாகத்தான் இருக்கணும். தெய்வத்தினுடைய வார்த்தை வந்து வெங்கடநாதன் சந்நியாசி ஆகணும்னு சொன்ன பின்னாடி எவ்வளவு ஒரு பிரயத்தனம் பண்ணியிருந்தாலும் அந்த விஷயத்திலிருந்து அவரால் வெளியே வர முடியாது. ஒன்று, இது இறைவனுடைய ஆக்ஞையால் நடந்ததே தவிர வெங்கடநாதனின் தன்னிச்சையால் நடந்த சந்நியாசிரமம் என்பது தவறு. ஒன்று. ரெண்டாவது, இவர் கேட்ட கேள்வியை ஒத்திருக்கு. சரஸ்வதியினுடைய பூர்வ ஜென்ம விருத்தாந்தம் எந்த விதமான புராணங்களிலும் சொல்லப்படலை. ஏன்னா உயர்ந்த வெங்கடநாதனுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய பாக்கியம் அடைந்தவள் சரஸ்வதி இல்லையா. ஆனால் துர்பாகியசாலியா அவள் தன்னைத்தானே கிணற்றில் விழுந்து மாய்த்து கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையை தீர்த்து கொன்றார்கள் அப்படின்னா அதுக்கும் தெல்ல தெளிவாக மகாபாரதத்தில் உமாமகேஸ்வர சம்பாதத்தில் போன ஜென்மத்தில் நாம் செய்த ஏதோ ஒரு தவறுகள் இருந்த பட்சத்தில்தான் ஒரு முழுமையான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியாமல் போகிறது அப்படின்னு தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இதற்கு எந்த சான்றும் இல்லை. சரஸ்வதியினுடைய பூர்வாசிரம விவரம், அதாவது போன ஜென்மத்தில் அவங்க என்னவாக இருந்தாங்க, நல்லது செய்தாங்களா இல்லை ஏதானும் தெரிஞ்சும் தெரியாமல் தவறுகள் ஏதா செய்தார்களா, எந்த புராணங்களிலும் சொல்லப்படவில்லை. இந்த ஒரு ரெண்டு விஷயம் என்ன செய்யலாம்னா, பூர்வ ஜென்ம வினைப்படி அவளால் முழுமையான வாழ்க்கையை வாழ முடியவில்லை சரஸ்வதி பக்கம். இறைவனுடைய ஆணை சந்நியாசம் ஏற்றே ஆக வேண்டும் என்கின்ற கட்டளை இருக்கும் பொழுது அதை மீறுவதற்கு யாருனாலும் முடியாது. தேவதையே இறைவனின் கட்டளையின் பேரில்தான் நாம் வாழ்ந்து வருகிறோம். நாம் நினைச்சிட்ருக்கோம் நாம் நகர்த்தக்கூடிய நாட்கள் எல்லாம் நம்மால் நகர்ந்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னு. நிச்சயமாக இல்லைங்க, நிச்சயமாக இல்லை. இன்றைக்கி நாம் வீடு போய் சேரணும், ரெண்டு வருஷம் கழித்து அது நடக்கணும், அஞ்சு வருஷம் கழித்து இது நடக்கணும், 100 விஷயம் பிளான் பண்ணி இது பார்த்துட்ருக்கோம். ஆனால் அவன் பார்வை வேறு. இந்த 5வது வருஷத்தில் என்ன நடக்கும், இந்த 7வது வருஷத்தில் என்ன நடக்கும், இதை எப்படி திருப்பி மாற்றணும், இவனை எப்படி உயர்த்தணும், இது எல்லாமே அவருடைய கட்டத்தில் இருக்கிறது. அதைத்தான் என்ன சொல்வாங்கன்னா,
பிரியமானது ஹிதமானதுன்னு ரெண்டு விஷயம் இருக்கும். நாம் எப்போவுமே குருவிகிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு என்ன பிரியமோ அதை கேட்போம். சாமி கல்யாணமே ஆகலை, எப்படியாச்சும் கல்யாணம் ஆகணும், இவனுக்கு கல்யாணம் பண்ணால் இவன் தொந்தரவு தாங்க முடியாமல் ரெண்டு வருஷத்தில் மறுபடியும் திரும்பி வந்துடுவானேன்னு ராயர் யோசனை பண்ணுறார். கல்யாணம் ஆகணும் சாமி, இவன் விடமாட்டானாட்டிருக்கே. நமக்கு பிரியம் எதில் இருக்குன்னா எனக்கு கல்யாணம் ஆகணும். அவர் என்ன பண்ணுறார், கல்யாணமானால் இவனுக்கு ஹித்தம் கிடைக்காதுன்னு நினைக்கிறார். ஏன்னா அதுக்கப்புறம் என்னென்ன சண்டை வருங்கிறத அவர் பார்க்குறார். நமக்கு அது தெரியல, இந்த நேரத்தில் இது கண்டிப்பாக ஆகணும்னு நினைக்கிறோம். இதுதான் குருவுக்கும் ஒரு பக்தனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். எனக்கு இது வேணும்னு அடம் பிடிக்கிறது பக்தன், இவனுக்கு இது கொடுத்தா சந்தோஷமாக இருப்பானான்னு பார்க்கறது குரு. பல நேரத்தில் நம்ம வேண்டது எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறோம் இல்லையா, அது உங்களுக்கு நிச்சயமாக ஹிதத்தை தராது என்கிற ஒரே காரணத்தினால் அதை தாமதப்படுத்துவார் நம் குருராஜர். தயவுசெய்து உடனே என்னுடைய பிரார்த்தனை சரியில்லையோ, இல்லை என்னுடைய பிரார்த்தனைக்கு அவர் செவிமெடுக்கவில்லையோ, தயவுசெய்து அந்த சந்தேகங்கள்லாம் வச்சுக்காதீங்க மனசில். உங்களுக்கு எந்த நேரத்தில் எதை கொடுத்தால் அது ஹிதமாக இருக்கும் என்று குருராஜர் பார்த்து நிச்சயம் கொடுப்பார். நம்பிக்கை எப்படி இருக்கணும் தெரியுங்களாங்க, பிரகலாதன்கிட்ட இருந்து கற்றுக்கணும். யானை வந்து மெதிச்சு சாக போகிறோம், ஒரே ஒரு வார்த்தை ஹிரண்யாயன மகன் சொல்லிட்டா நானாக இருந்தால் 100 தடவை சொல்லிடுவேன், ஹிரண்யாயன மக யானை போயிடுச்சா தேங்க்ஸ். அந்த திடபக்தி நம்மகிட்ட இருக்கா, நான் செத்தாலும் பரவாயில்ல நாராயண நாமத்தை சொல்லிட்டு தான் இருப்பேன், யானை மிதிச்சா மிடிக்கட்டும். இந்த திருடபக்தி என்ன சொல்லுது, அவ்வளவு லேசில் எல்லாம் வர்றது இல்லைங்க. நாம் நிறைய சொல்வோம், நம்ம பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேஷங்கள் போடலாம். அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த உத்வேகம், அந்த வைராக்கியம் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு நிலைமை இருக்குங்க. ஒரு ஸ்டேஜில் நமக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது நம்ம மாறிடுவோம். சின்ன சின்ன பிரச்சனையும் சுவாமி இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது வேணா நான் அப்படி மாற்றிக்கிறேன். நிறைய பேர் என்ன தெரியுங்களா செய்வாங்க, இந்த கோயில் ஒரு 2 வாரம் வர வேண்டியது, சுத்த வேண்டியது, ஒன்றும் நடக்கலை, சக்தியே இல்லை. உடனே ஒருத்தர் ஃப்ரெண்டு, அந்த கோயிலுக்கு போயா, போன பாருங்கள் ஒரே வாரத்தில் அங்கே போய் ஒரு 2 சுத்த வேண்டியது, அப்பவும் ஒன்றும் நடக்கலை. கரெக்டாக அவனுக்கு எப்போ நடக்கணுமோ நடந்துச்சு, அந்த நேரத்தில் எங்கே சுற்றுறானோ அந்த சாமி உண்மைன்னு நம்புகிறான். அவனுக்கு எந்த சாமியை கும்பிடணும், அவர் யார், அவருடைய பூர்வீகம் என்ன, எதனால் அவர் நமக்கு அருள் புரியக்கூடிய சக்தி அவருக்கு கிடைச்சது, இந்த ஞானத்தை வளர்த்துக்கோங்கோ. ஆனால் அதுக்கு நாம் நேரம் செலவிடுவது ரொம்ப குறைவாக இருக்குது. நாம் நிறைய அறிவை வளர்த்துக்கணும், ஞானத்தினால்தான் மோட்சம். அதனால தான் பிராணிக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. 84 லட்சம் யோனிகளில் பிறந்து பெறுதற்கு அரிய ஒரு பிறவி, மானிட பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. எந்த ஜென்மத்திலையும் சாதனை செய்ய முடியாது, தப்பாக நினைக்க வேண்டாம். ஒரு வார்த்தை சொல்கிறேன், ஒரு நாய் அங்கிருந்து இப்போ உள்ளே வந்து சாமி கும்பிட முடியுமாங்க, கல் எடுத்து அடிப்போம்லைங்க. வேறு ஏதோ ஒரு பிராணி உள்ளே வந்தால் விடுவோமாங்க, ஆனால் நம்மளை உள்ளே விட்டுருக்காங்க இல்லைங்க. வாயை திறந்து அவனுடைய நாமம் பாடியிருக்கலாம் இல்லைங்க, பேசுகிற சக்தி கொடுத்துருக்கான் இல்லைங்களே. நான் பாட மாட்டேன், ஏன்னா நான் பயிற்சி எடுத்துக்கல, எனக்கு டைம் இல்லை. ஆ, மந்திரம்னா நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது. தெரியாமையே கடைசி நாள் வரையில் இருந்துடலாமா, தெரியாமல் பிறக்கலாம், தெரியாமல் சாகக்கூடாது. அந்த தெரியாதுங்கிற எக்ஸ்கியூஸை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் காலத்தை கழிச்சிட்டு இருக்க போகிறீங்க, தெரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம் இல்லையா. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுறதுன்னே, முயற்சி செய்யலாம். முழுமையான பூஜை முறை தெரியலையினாலும் ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்புன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்தாவது ஒரு நிலைக்கு வந்துட வேணும் சரிங்களா. இந்த நிலையில் இது மட்டும்தான் செய்வேன் எனக்கு அருள் கிடைக்குமா அப்படிங்கிறது, கண்டிப்பாக அருள் கிடைக்கும். நீ ஏன் அடுத்த அடி வைக்கக்கூடாது, இந்த ஞானம் இறைவனால் கொடுக்கப்படும், அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டேன்னு வைங்க, அடுத்த ஜென்மம் இதை விட உயர்ந்ததாக இருக்கும். இந்த முயற்சியில் தயவு செய்து உங்களுடைய அடியை எடுத்து வைங்க அப்படிங்கிறது தான் பிரார்த்தனை. ஹரே ஸ்ரீநிவாசன்.